குடியுரிமை தொடர்பாக எந்த சட்டத்தை கொண்டு வரவும் ஒரு மாநில சட்டப்பேரவைகளுக்கும் அதிகாரம் இல்லை என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் கோரி கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றார் கேரளா உட்பட எந்த மாநில சட்டப்பேரவைக்கும் அதிகாரம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது இந்திய குடிமக்கள் தொடர்பானது அல்ல என்றும் அவர் கூறினார் இந்திரா காந்தி மற்றும் காந்தி பிரதமராக இருந்தபோது உகாண்டா மற்றும் இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சுயநலத்துடன் தவறான தகவலை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினாா்